பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் பெயரை சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜி கே வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் முயற்சியால்தான் இருதரப்பு மீனவர்களின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது என்றும், இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மீனவர் பிரச்சினைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்பட்டதுக்கு ஒரு வாய்ப்பே மத்திய அரசால் தான் ஏற்பட்டிருக்கு. முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கு அடித்தளமே மத்திய அரசும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தான். அங்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற அரசு கண்மூடித்தனமாக நம்முடைய மீனவர்களை கைது செய்து துன்புறுத்திய போது தொடர்ந்து அவர்களை விடுதலை செய்து வீட்டுக்கு பத்திரமாக அனுப்பியதும் மத்திய அரசாங்கம்தான். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்களின் பெயரை கூறினால் அவருடைய கணக்கில் தேர்தல் செலவு தொகை சேர்க்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் வீடு வீடாக பிரச்சாரம் செய்வதை தடை செய்ய வேண்டும் என்றும் வாசன் கோரிக்கை விடுத்தார். தேர்தல் பிரச்சாரம் செய்பவர்கள் வேட்பாளர்கள் பெயரை சொன்னால் அது வேட்பாளர்களுடைய கணக்கில் சேரும் என்று அறிவித்திருப்பது பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தேர்தல் கமிஷன் இது குறித்து மறுபரிசீலனை செய்து தங்களுடைய முடிவை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் வெற்றி பிரகாசமாக உள்ளதாகவும் ஜி கே வாசன் தெரிவித்தார்.